பல வருடங்களாக சின்னத்திரையில் பிரபலமாக இருக்கும் சன் டிவி தரமான நிகழ்ச்சிகள் சீரியல் மூலம் ரசிகர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. எத்தனையோ புது புது சேனல்கள் வந்தாலும் சன் டிவிக்கு ஈடு இணை கிடையாது. அந்த அளவுக்கு சன் டிவி மக்கள் மனதில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இப்போது பல சேனல்களும் நல்ல நல்ல சீரியல்களை ஒளிபரப்பி வருகிறது. ஆனால் அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது சன் டிவி தான். அந்த வகையில் இந்த சன் டிவியில் ஒளிபரப்பான நிலா எனும் சீரியல் மூலம் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் தான் பவித்ரா. ஆங்கராக இருந்த அவர் சவுத் இந்தியா போட்டியிலும் பங்கு பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிறார். தற்போது வணக்கம் தமிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் இவர் நடிகையாகவும் மாறியிருக்கிறார். சீரியலில் அடக்க ஒடுக்கமான பெண்ணாக வரும் இவரின் சோசியல் மீடியாவை பார்த்தால் பலருக்கும் தலையை சுற்றிவிடும். அந்த அளவுக்கு இவர் கிளாமர் குயின் போன்று எக்கச்சக்கமான கவர்ச்சி போட்டோக்களை இறக்கி வருகிறார். சமீப காலமாகவே சின்னத்திரை ஹீரோயின்களுக்கு என்னதான் ஆச்சு என்று சொல்லும் வகையில் பலரும் தங்கள் கிளாமர் போட்டோக்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வருகின்றனர். அதன் மூலம் அவர்களுக்கான வாய்ப்புகளும் குவிந்து வருகிறது. அப்படி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் தர்ஷா குப்தா, ஷிவானி உள்ளிட்ட பலரும் வெள்ளி திரைப்பக்கம் கால் பதித்திருக்கின்றனர். அப்படி ஒரு ஆசையில்தான் பவித்ராவும் இது போன்று கிளாமர் போட்டோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அதிலும் சமீபத்தில் கருப்பு நிற உடையில் இவர் வெளியிட்ட ஒரு போட்டோ அதிக அளவில் லைக்குகளை வாங்கி குவித்தது. அது மட்டுமல்லாமல் இவர் முன்னணி நடிகைகளையே ஓரம் கட்டும் அளவுக்கு ஒரு போட்டோ ஷூட் நடத்தியிருந்தார். அதாவது தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வைத்து போட்டோ ஷூட் செய்து இவர் வெளியிட்ட புகைப்படங்கள் அனைத்தும் சோசியல் மீடியாவையே கதிகலங்க வைக்கிறது. அதை பார்த்த பலரும் சீரியல் நடிகைகள் எல்லாம் இந்த அளவுக்கு இறங்கிவிட்டார்கள் என்று கருத்துக்களை கூறி வந்தனர். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாத பவித்ரா தொடர்ந்து இது போன்ற வித்தியாசமான போட்டோக்களை வெளியிட்டு வருகின்றார். மேலும் பட வாய்ப்புகளை பெறுவதற்காக தான் அவர் இப்படியெல்லாம் செய்து வருவதாக சின்னத்திரை வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது.